ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை பாகம் 27. ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியரை போலே அப்படிங்கிற வார்த்தை. அத்ரி மகரிஷி அவரது மனைவி அனுசூயா தேவி ஆகியோரை தரிசித்து ஆசி பெற்ற ராமனும் சீத்தையும் லக்ஷ்மணரும் தண்டகாரியண்ணத்துக்குள் சென்று அங்கு வசித்த ரிஷிகளை சந்தித்து ஆசி பெற்றனர். இவ்வாறு அவர்கள் சரபங்கர், சதீச்சனர் ஆகியோரை தரிசித்து விட்டு அகத்தியரின் ஆசிரமம் அடைந்தனர். மகா தேஜஸ்வியான கும்ப முனியாகிய அகத்தியர் ஸ்ரீராமபிரானை அன்போடு வரவேற்று ஆசி கூறி உபதேசித்தார். ராமபிரானும் அவருடைய பாதங்களில் பணிந்து அவரது நலன்களை விசாரித்து அறிந்து கொண்டான். அவர் ராமபிரானின் அவதார ரகசியங்களை அறிந்தவர். ஆதலால் பிற்காலத்தில் நடக்கப் போவதற்கு முன்னேற்பாடாக பல திவ்ய ஆயுதங்களை அவனுக்கு வழங்கினார். ராமா, பராக்கிரமத்தில் சிறந்தவனே, இதோ பார், இது மகாவிஷ்ணுவின் வில், விஸ்வகர்மாவினால் தயாரிக்கப்பட்டது. ரத்தினங்களால் இழைக்கப்பட்டு பிரகாசமாக விளங்கும் வில்லை ராமனும் மற்றவர்களும் பார்த்தனர். அகத்தியர் மேலும் சொன்னார், இதோ இந்த அம்பராத்தூணில் இரண்டும் எனக்கு தேவேந்திரனால் அளிக்கப்பட்டவை. எடுக்க எடுக்க குறையாத சூரியனைப் போல தக தகவென ஜொலிக்கும் கூர்மையான அன்புகளை கொண்டவை. தங்கமயமான உரையுடன் கூடிய கத்தியும் எனக்கு இந்திரன் தந்ததே. முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த வில்லையும் அம்புகளையும் கொண்டு கொடிய அசுரர்களை அழித்து தேவர்களின் துயரம் துடைத்தார். அந்த ஒப்பற்ற தெய்வாம்சம் பொருந்திய வில்லையும் அம்பாத்துறை துணிகளையும் கத்தியையும் சக்தி படைத்த அம்புகளையும் நீ உனது பகைவர்களை அழிக்கும் பொருட்டு வாங்கிக் கொள் என்று அவர்களை ராமனிடம் கொடுத்தார். அவர்களை ஆசீர்வதித்த அகத்திய முனி அருகில் உள்ள பஞ்சவடியில் நீங்கள் தங்கி இருக்கலாம் என்று ஆலோசனை வழங்கி அவர்களை அனுப்பி வைத்தார். அகத்தியர் செய்ததை போல பெருமானுக்கு என்னால் இது போன்ற ஆயுத உதவிகளை செய்ய இயலுமா என்று கேட்கிறாள் அத்திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 27வது வார்த்தை இது.